காமன் ஏரியாஸை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் சேஃப்டிக்காக தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அது உள்ளே இருக்கும். சேஃப்டி கன்சர்ன்ஸு எல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்கிற பார்க்கு காமன் ஏரியாலே ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் இது தான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது சீனியர் சிட்டிசன்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுற ஏரியா. ஸோ அவங்களுடைய லீஷர் டைமை என்ஜாய் பண்ணுற ஏரியா. ஈவினிங் டைம்லேயோ மார்னிங் டைம்லேயோ அவங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா அதுக்கு இது மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்கெட் பால் கோர்ட்டு, நடுவில் உங்களுக்கு பேட்மிண்டன் கோர்ட், அதை தாண்டி டென்னிஸ் கோர்ட்டும் இருக்குது. இங்கே வாக்கிங் ட்ராக்ஸும் அவைலபிள். உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சேர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியா. மெயின்டெனன்ஸே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாங்கள் வந்து இப்போ லைவாக இயங்கிக்கிட்டு இருக்கும்போதே, அதாவது இது ப்ராசஸில் இருக்கும்போது யாருமே இல்லாத டைமில் எடுக்கல, ஏன்னா அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்மிண்டன் கோர்ட், நெட்ஸும் அவைலபிள். எப்போ வேணுமோ அதை நமக்கு கட்டி கொடுத்துருவாங்க. வி கேன் ப்ளே அந்த டைமில். இது வந்து உங்களுக்கு நடுவில் வாக்கிங்காக மண் சீ பெட், அதாவது கடல் மண்ணில் நடந்தால் நல்லது அப்படின்றதுக்காக கடல் மண்ணும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ஷேப்டு வாக்கிங் ட்ராக்கு, 8 ஷேப்பில் வந்து நடந்து போகிறதுக்காக ஒரு வாக்கிங் ட்ராக்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு டென்னிஸ் கோர்ட்டும் அவைலபிள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொத்தம் 3 பிளாக்ஸ் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஏபிசி 3 பிளாக்ஸு, 3க்குமான காமன் ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் ஏரியா. அப்புறம் ப்ளே ஏரியா பின்னாடி இருக்குது, நம்ம அதையும் இப்போ பார்க்கலாம். அங்கே கரெக்டாக இந்த அப்பார்ட்மெண்ட்டாக அந்தி வேலையில் வந்தோம். இங்கே பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப காமான ஏரியா, ரொம்ப வெளிச்சமாக, நைட் டைமில் ரொம்ப அமைதியாக. மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமான ஆக்சஸோட அவைலபிளாக இருக்குது. இங்கே வெளியே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் கிரவுண்ட்லேயும் இருக்குது, அது இல்லாமல் பேஸ்மெண்ட்லேயும் அவைலபிள். ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கலாம். சில பேருக்கு ஓப்பன் கார் பார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டில்ட் கிரவுண்ட்லேயே வந்து கார் பார்க் இருக்குது, பேஸ்மெண்ட் கார் பார்க்கும் இருக்குது. நம்ம இப்போ பேஸ்மெண்ட் கார் பார்க் தான் போயிட்டுருக்கோம். வழக்கமாக பேஸ்மெண்ட் கார் பார்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கும். இவங்க இந்த பில்டிங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகுது. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தெரியும். பாருங்கள் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. எங்கன்னா ஒரு சின்ன இடத்துல ஏதாவது ஒரு தெரியுதா பாருங்கள், அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே இருக்கிற இன்சார்ஜ் அவங்ககிட்ட நாங்கள் இதை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு சீப்பேஜ் இருந்தாலோ எது இருந்தாலோ உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணும்போது உடனே அதை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கேர் எடுத்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேர் எடுத்து பண்ணுற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு லைஃப்பும் வரும், ரீசேல் வேல்யூவும் கூடும். ஏன்னா நாலு பின்ன இந்த மெயின்டெனன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும்போது உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ரீசேல் வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மெயின்டெனன்ஸாக இருக்கும்போது நல்ல ஸ்டேபிளாக இருக்கும்போது திரும்ப வாங்குறவங்க நல்ல ப்ரைஸில் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, இன்கேஸ் நீங்கள் சேல் பண்ணிட்டு போகணும் அப்படின்னாலும். ஸோ அதனால் நல்ல வெல் மெயின்டெண்டு ஆன் ரோடு இது எல்லாமே இங்கே ப்ளஸ் தான். ஸோ நம்ம இப்போ அடுத்தது ஜிம் ஏரியாவை பார்க்கலாம். அது சில்ட்ரன் ப்ளே ஏரியா. பசங்க விளையாடுறதுக்கு உங்களுக்கு தேவையான இடம் பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கும். சின்ன பசங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. 14 இயர்ஸ் வரைக்கும் தான் அலோடு, அதுக்கு மேலே இருக்கிறவங்க யாரும் அலோடு கிடையாது. ஸோ அண்டர் 14 இயர்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசா எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இதுதான் சில்ட்ரன் ப்ளே ஏரியா. தனியாக சிட்டோட்டம் கொடுத்துருக்காங்க இங்கே. ரொம்ப ரொம்ப காமான லொக்கேஷன், அமைதியாக இருக்குது. உங்கள் பசங்களுக்கு தேவையானதும் கிடைக்கும், உங்களுக்கு தேவையானதும் இருக்குது, எல்லாமே ஜிம் இருக்குது. ஸோ இது வந்து பெஸ்ட் பைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஏரியாவில் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெஸ்ட் பை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிம் ஏரியா பார்க்க போகிறோம். காமன் ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் வரப்போகுது. யோகா இதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அமெனிட்டிஸும் இருக்குது. இங்கே வந்து டேபிள் டென்னிஸ் அவைலபிளாக இருக்குது, அது ஜிம் ஏரியா. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யோகா மெடிடேஷன் ஹால். ஸோ இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிள்.
மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 பர் ஸ்கொயர் ஃபீட். இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பாக்கத்தில் அவைலபிளாக இருக்க 2.5 பிஎஸ்கே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. 1158 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா, யூடிஎஸ் அரௌண்டு 323, 14 ஸ்டோரி பில்டிங். இங்கே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பாருங்க, அவங்க டிவி வால் மவுண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி அவைலபிளாக இருக்குது. இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா இவங்க கிரில் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே நேரத்தில் துணி காய போடுறதுக்கு தேவையானதும் இவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. சூப்பரான சிட்டி வியூ கிடைக்கும் இங்கே. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிட்டி வியூ இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி டு மூவ், ஏன்னா உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா துணி காய போடுறது முதல் கொண்டு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஏரியா. இங்கே வந்து நமக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குது. இந்த 2.5 பிஹெச்கேல ரெண்டு பெட்ஸ் அவைலபிள், ரெண்டு பாத் அவைலபிள், ஒரு ஸ்டடி ரூம் அவைலபிள். இங்கே வந்து பார்த்திங்கனாலும் இந்த ரூமும் நல்ல ஸ்பேஷியஸான ரூம். இங்கேயும் உங்களுக்கு வார்ட்ரோப் ப்ளஸ் லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்ட் ரூம், ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம், ரெடி டு மூவ் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்கிற மாடுலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட்டும் அவைலபிள். இது இன்னொரு ரூம், அதாவது இது ஒரு ஸ்டடி ரூம். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 2.5 பிஹெச்கே. இது வந்து தாம்பரத்துலேருந்து நமக்கு ரொம்ப பக்கம் செம்பாக்கம். இங்கேருந்து நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்ரோச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. வேளச்சேரி மெயின் ரோடில் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு அடுத்தது மேடவாக்கம் பள்ளிக்கரணை, அதுக்கு அடுத்தது வேளச்சேரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான ரோடு. இந்த ரோட்டில் இந்த ப்ரைஸில் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அவைலபிள். சைட் விசிட்க்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸ்க்ளூசிவான ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வரோம். நன்றி.